கேள்வி கேட்க என்ன தயாரிப்பாளர் ஆக்கிட்டாரு விஜய் அமலா பால் ருசிகர பேச்சு அமலாபால் ஏஎல் விஜய் காதல் திருமணம் நடிகை அமலாபால் அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு படங்கள்ல கெஸ்ட் நடிச்சவங்க கதாநாயகியா நடிக்கிறத நிறுத்திட்டாங்க இந்த நிலையில தன்னோட கணவரான டேரக்டர் விஜய் பிரபுதேவா ஸ்டுடியோவோட தன்னோட திங்க் பிக் ஸ்டுடியோவை என தயாரிக்கும் படத்துக்கு அமலா பால் தயாரிப்பாளர் ஆக்கி இருக்காரு அதுக்கான அறிவிப்பு விழா இன்னைக்கு காலை சென்னையில நடந்தது ஆனால் விழா நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ட்ரி கொடுத்தாங்க அமலா போல் அதே அடுத்து அவங்க பேசும்போது எனக்கு டிரைவர் இல்லை அதனால கூகுள் மேப்பை பார்த்து கார் ஓட்டி வந்ததால் ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சாரி கேட்டுக்கிட்டபடி பேச்சு ஆரம்பித்தாங்க நான் மீண்டும் சினிமாவில் அதுவும் தயாரிப்பாளராக வரவேன்னு நினைச்சே பார்த்ததில்ல இதுக்கு காரணம் இருக்கு என்னோட கணவரான டைரக்டர் விஜய்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க தொடங்கினேன் அதாவது அவர் இரவில் தாமதமாக வீட்டுக்கு வந்தா எதுக்கு இவ்வளோ லேட்டுன்னு கேட்பேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால என்னை கேள்வி கேட்க விடாம செய்யறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்ச அவர் இப்போ என்னையே ப்ரொடியூசர் ஆக்கிட்டாரு அதுக்காக விஜய்க்கு நான் நன்றி சொல்றேன் மேலும் எங்களோட குரு பிரியதர்ஷன் சாரே நான் தயாரிப்பாளராகும் முதல் படத்தை இயக்குறது பெருமையா இருக்கு அதனால நான் தயாரிக்கும் முதல் படமே ஒரு தரமான நல்ல படமா வெளிவர போகுதுன்றது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அமலாபால்